Hi friends, welcome to Kumari Aras Family. Naki, Kali, Nadia, Valley Hill Pakla, the Pasangalaka Naki School Vandaliver, and a lesser Kali, the narrator, the end the chain, which is Samail Vandanada the Turkey. Samail Abdina Kali, Angulkundi, the Venya Turkey, the Edkina, Karpakoni Arasir Pala, the Thirch Church, Angulkunya, the cool catcher lab in tree. From the Kanjan Alla Vahavachi, from the Nama. மிளகு சீரகம் வெங்காயம் போட்டு வச்சு வச்சுட்டா கொஞ்சம் குடிச்சுக்கிடுவாங்க அதுக்கு தான் மறுபடியும் இதில் வந்து பால் வந்து இருக்குது இதில் பால் இருக்குது அடுத்து வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது அதுக்கு பிறகு இதில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் இது இப்படி தான் இருக்குது அவ்வளோதான் என்ன வந்து என்ன செய்த அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் இந்த கூளை காய்ச்சிட்டு பசங்களுக்கு வந்து ரவை வந்து கிண்டலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்களுக்கு நன்றாக வேகண்டி வச்சுட்டா அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அதாவது ரவை உப்புமா மறுபடியும் அவங்களுக்கு இந்த கூளை காய்ச்சிடலாம் இந்த பக்கம் வந்து சிகப்பு கவனி அரிசி இருக்குல்லாம் அதை வந்து நல்லா கொத்தரிச்சு வச்சிருந்ததை போட்டு நல்லா இதனையாச்சு கொதிக்க வச்சு நல்லா வெந்துட்டு நல்லா கூழு கணங்கு ஆகிடுச்சு இதில் வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க ரெண்டு உப்பு போட்டு குடிச்சுக்கிடுவாங்க இந்த பக்கம் வந்து ரவை வந்து நல்லா வறுத்து வச்சு வச்சுருக்கிறேன் ரவை வறுத்தா நம்ம உப்பா வந்து சூப்பராக இருக்கும் அதனால் அடுத்து இந்த சைடில் வந்து சும்மா சாதாரண உப்புமா கிண்டிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ள பார்த்து சரி நம்ம கொஞ்சம் மசாலா உப்புமா மாதிரி கிண்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி மறுபடி பச்சை இந்த குடமிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு தூள் வத்தத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசாலத்தூள் எல்லாமே போட்டு ஆச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதையும் அதுக்குள்ளே போடணும் அது கொதிச்சோன்னா அப்புறம் கிண்டி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அதுக்கு பிறகு தான் சாதத்துக்கு வைக்கணும் அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு பேர்த்தாங்க வெளியில் ஏன்னா வந்த பிறகு என்ன மீன் வாங்கிட்டு வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அதிரசத்துக்கு மாவு கலக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னல நேற்று அந்த அதிரசத்தை தான் இப்போ வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது காலையில் ஆகிடுச்சு என்ன நைட்டு போட்டு சுட்டுட்டு இருக்கேன்டா அதனால் நம்ம என்ன சுட்டுடலாம் அப்படின்ட்டு அதனால் அதையும் சுட்டுருக்கேன் இது வந்து இதில் வந்து இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சுட்டும் வச்சுருக்கேன் எனவே இதில் இவ்வளோ மாவு தான் இருக்குது சுட்டு போட்டுட்டோம் அப்படின்னா பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இதில் வந்து பால் இருக்குது வந்து பால் காய்ச்சது இருக்குது நேற்று வந்து அவங்களுக்கு நல்லா ஃபீவர் ஆகிடுச்சு அதனால் சரி நைட்லேயே சுடணும்னு தான் நினச்சேன் அப்புறம் சுட முடியலை சரி என்ன இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்தளவு விட்டுட்டேன் ஏன்னா இன்றைக்கி அந்தளவு சுட்டுருவோம் அப்படின்ட்டு அந்தளவு சுட்டுட்டேன் ஏன்னா இருக்க இருக்க மறுபடியும் மாவு நல்லா இறுதிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம இனிமேல் ஒவ்வொன்றையாக தட்டி தான் இருக்குதுல்ல ஏன்னா இவ்வளோ மாவு தான் இருக்குது இவ்வளோ இங்கே வர இருந்தது மாவு கொஞ்சம் தீர்ந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இது எவ்வளோத்தையும் நான் போட்டு எடுத்துடுறேன் அதிரசம் வந்து கம்ப்ளீட்டாக சுட்டாச்சு கொஞ்சம் எடுத்து அங்கே வச்சுட்டு மீதியான அதிரசம் இதில் இருக்குது இதை இப்போ பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம் மறுபடியும் வந்து பாத்திரம் தான் இருக்குது இது அவ்வளோத்தையுமே கழுவணும் மறுபடியும் என்ன சாதத்துக்கு வைக்கணும் காலையில் இப்போ சுட ஆரம்பிச்சிட்டோம்ல என்ன சாதத்துக்கு வைக்கணும் பார்க்கலாம் வெளியில் வந்து சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் சாதம் வந்து இப்போ நான் தண்ணி தெரிச்சிருக்கேன் தண்ணி காயிட்டேன்னா அந்த பக்கமும் தண்ணி தான் இருக்குது அதுக்கு பிறகு அவங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன் வந்து விலை மீன் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அந்த இருக்குது பார்த்தீங்களா நாலஞ்சு போல் இருக்கும் போலக்க நம்ம எடுத்து இப்போ பார்க்கலாம் இந்த இருக்குது இந்த அஞ்சு மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீன் வந்து நல்ல விலை தான் அந்த ரேட் வந்து என்னென்னு தெரியல இருந்தாலும் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நல்லா ரெண்டு துண்டு ஒரு வால் ஒரு தலை அப்படி வெட்டலாம் அந்தளவுக்கு மீன் இருக்குது மீன் பரவாயில்லாமல் இருக்குது என்ன வந்து நான் வந்து மீனை கழுவ போகிறேன் மீன் வந்து ஏலம் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க ஏன்னா மீனை கழுவி நான் என்ன செய்ய பார்ப்பேன் அப்படின்னா கறி வைக்க பார்ப்பேன் பார்க்கலாம் மீன் வந்து கழுவி கொஞ்சம் மீனை வந்து குழம்பு வச்சு ஆரம்பித்து வச்சு குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு மறுபடியும் சாதத்தை வந்து வடிச்சிட்டேன் சாதம் வடித்து இதில் வந்து பொடியை வச்சு வச்சுருக்கிறேன் மீன் வந்து ஒரு ரெண்டு மீன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் மீதியான மீனை வந்து குழம்பு வச்சு வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கறி காயட்டும் இந்த சைடில் சாதமும் நல்லா பொடிஞ்சிடுச்சு ஏன்னா அதை இறக்கிச்சு இதில் வந்து கொஞ்சம் வெந்நீர் இருக்குது போடணும் ஏன்னா அவங்களுக்கு ஃபீவர் பின்ன எனக்கும் ஃபீவர் இருக்குது டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம பசங்க வந்து நைட் ஸ்கூல் லீவுனதுனால அவங்களுக்கு என்ன நம்ம குழம்பு வச்சு
சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். நேற்று வந்து நைட்டில் வீட்டில் சிறுபயிர் போட்டு குக்கரில் கஞ்சி தான் வச்சேன். எல்லாருமே அதான் நேற்று பெருசிலாம் சாப்பிடவே வேண்டேன்ட்டா, ஆனாலும் ஒருபடி சாப்பிட்டா அந்த குக்கர்லாம் அதில் இருக்குது. என்ன பாத்திரங்கள் இவ்வளோ கழுவணும், இருக்கட்டும் பிறவை கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு எல்லாம் குழம்புலாம் கூட்டி எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயும் போகலாம். இதில் வந்து கொஞ்சம் துணி வந்து துவைச்சி காயப்பட்டேன், அது வந்து கிடக்கு, என்ன அதை வந்து எடுக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து மீன் வந்து கொஞ்சம் விரசி வச்சு வச்சேன். மீன் வந்து பொரிக்கிறதுக்கு என்ன அந்த மீனை நம்ம பொரிச்சிடலாம். கொஞ்சம் ரெண்டு பூண்டு வந்து நச்சு போட்டு அதனால் நம்ம பொரிச்சு எடுத்துடலான்ட்ருக்கேன். பார்க்கலாம், மீன் வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. இதை மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த மீனை பொரிச்சு எடுத்துட்டு தான் என்ன இதில் ஒரு ரெண்டு துண்டு எடுத்து பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கேன். அப்புறம் அதையும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். முடித்த பிறகு நம்மளுடைய கவுண்டர்டாப் வந்து இப்படி தான் இருக்குது. என்ன இது அவ்வளோத்தையுமே எடுத்து வெளியில் வைக்கிறதெல்லாம் வெளியில் வச்சுட்டு அந்த சிங்கில் போடணும் பாத்திரம் கழுவுறதுக்கு. மறுபடியும் இன்றைக்கி வந்து பீட்ரூட் வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு ஜூஸ் அடித்து கொடுத்தேன், பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னால. அடுத்து வந்து காலையில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவி வந்து அதனால் அது போக மீதி தேங்காய் எல்லாமே இருக்குது. என்ன வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அடுத்து கொஞ்சம் வந்து அதாவது நாளைக்கு காலையிலக்கு தோசை இட்லி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. என்னை வந்து உளுந்துக்கு தொளி எடுக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் உளுந்து வந்து நான் வந்து தொளி உளுந்து தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த உளுந்து வந்து கீழே இருக்குது, உளுந்து வந்து இந்த இருக்குது. என்னை உளுந்துக்கு வந்து தொளி எடுக்கணும். எடுத்த பிறகு நான் இதை அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிடுறேன். மறுபடி சாதத்தையும் குழம்பு இருக்குது, குழம்பையும் தூக்கிடணும். அதை முக்கில் வச்சுட்டு மறுபடி கிரைண்டரில் மாவாட்டி எடுத்துடலாம். அரிசிலாம் நனைய வச்சுருந்தேன்லாம். இப்போ வந்து இதில் அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து உளுந்து வந்து ஆட்டி வச்சுட்டேன். அடுத்து உளுந்து ஆட்டும்போது கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து கொஞ்சோண்டு வடைச்சிட்டுலாம் அப்படின்ட்டு அதுக்கு எடுத்து வச்சு வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சு வச்சாச்சு. மிளகாய் இஞ்சி மிளகு எல்லாமே போட்டுட்டேன். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் காஃபி போடலான்ட்டு பால் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பால் காஞ்சோடனே நம்ம தூள் போட்டு காய்ச்சி கொடுத்துடலாம் பசங்க எல்லாருக்கும். சாயங்காலம் ஸ்நாக்ஸும் வச்சு கொடுத்துடலாம். அடுத்து வந்து இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும். அரிசி ஆட்டினோன்னா மாவாக கலக்கி வைக்கணும். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், நான் இன்னும் வந்து வடையை சுட்டுறேன். இந்த பக்கம் வந்து வடை வந்து சுட்டாச்சு, கொஞ்சம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இந்த சைடில் இந்த போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன வடையாக தான் போட்டேன். மறுபடி மாவு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் ஒரு வடைக்கு போல தான் இருக்குது, ஒரு வடை ரெண்டு வடைக்கு போல தான். அதையும் சுட்டு எடுக்கணும். மறுபடியும் கிரைண்டர்லேருந்து மாவு வந்து கொஞ்சம் அரிசி போட்டிருந்தேன் இப்போது, அது கொஞ்சம் ஆட்டுப்பட்டுச்சு. என்ன கொஞ்சம் அதை ஆட்டினோன்னா அந்த அதையும் நம்ம வடிச்சிடலாம். அந்த பக்கம் வந்து பால் வந்து காய வச்சுருந்தேன். இந்த நல்லா ஏற்கனவே காய வச்சுருந்த பால் வந்து ஒரே விபூதி வாடை மாதிரி அடிச்சுது. அதனால் அதை பாலை காய்ச்சி தூரக்கண்டு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை அடுத்த பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சரி, பால் காய்ச்சி நான் என்ன செய்ய பார்ப்பேன் அப்படின்னா இன்னும் தூள் போட்டு வச்சுருக்கோமா. தூளும் வேஸ்ட்டு, எல்லாம் பாலும் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு காய்ச்சி என்னென்ன என்னென்ன அது திருநாறுபட்டுச்சு, என்னென்ன வந்துச்சுன்னு தெரில, ஒரே ஸ்மெல்லு. அதனால் சரி என்ன வடையும் சுட்டு எடுத்துட்டு அந்த காஃபியும் அதுக்கு என்ன காஞ்சிரும், பால் கொதிச்சிடும், நிறத்தூள் போட்டு குடிச்சிடலாம்.